வங்கக்கடலில் உருவாக உள்ள மாண்டஸ் புயல் காரணமாக தமிழகத்தில் நாளை முதல் நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் கடந்த ஐந்தாம் தேதி உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மேலும் வலுவடைந்து நாளை புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தற்பொழுது இந்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருப்பதாகவும் இது மேலும் வலுவடைந்து சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன இது இன்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுப்பெறக்கூடும் என்றும் இதற்கு மாண்டஸ் என பெயரிடப்பட்டிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்கள் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர மாவட்டங்களில் நாளை தொடங்கி நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த புயல் நாளை இரவு அல்லது நாளை மறுநாள் அதிகாலைக்குள் புதுச்சேரி ஸ்ரீஹரிகோட்டா இடையே கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதால் அடுத்த மூன்று தினங்களுக்கு கனமழையை எதிர்பார்க்கலாம் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் கனமழை முதல் அதிகனமழை வரை தமிழகம் புதுச்சேரி வடபகுதிகளில் பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயல் மற்றும் கனமழையால் பாதிப்புகள் ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் ஏற்பாடுகளை செய்துள்ளது பேரிடர் மீட்புக் குழுவினரும் தயாராக உள்ளதால் மாநில வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்